ஹாய் யெஸ், வெல்கம் டு ஓம் சாய் ரியல் எஸ்டேட். நான் உங்கள் ரமேஷ் பேசுகிறேங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க லேண்டு பார்த்தீங்கன்னா 2.5 ஏக்கர், அதாவது நெகமம் ஏரியாவில், நெகமம்லேருந்து பொள்ளாச்சி போகிற சைடு வந்து இருக்க 2.5 ஏக்கர் ஃபார்ம் லேண்டு தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த 2.5 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நாட்டு மரம் தான், 30 வயசு மரங்க, அதாவது 25 to 30 வயசு மரங்க. ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல ஈல்டில் இருக்குது. காப்பு வந்து உங்களுக்கு சொல்லிக்கவே வேணாம், சான்ஸே இல்லை. நல்ல காப்புங்க, காப்பு நல்லா இருக்குது. பூமி வந்து பச்சை பசையாக இருக்குது. தண்ணிக்கு வந்து இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. கிணறுன்னு சொல்ல போனால் தண்ணி சோர்ஸுக்கு நம்மளுக்கு கிணறு இருக்குதுங்க. கிணறு வந்து கூட்டு கிணறு தான். கூட்டு கிணறுல உங்களுக்கு ஒரு 2 நாள் வந்து உங்களுக்கு தண்ணி கொடுத்துருவாங்க. வாரத்தில் 2 நாள் வந்து உங்களுக்கு தண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து பிஏபி. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துருக்கிறது பிஏபியோடது. ஓகேவா, ஃபுல்லாக வந்து லேண்டு வந்து ஃபுல்லாக மேற்கு தெற்கு, மேற்குமே வடக்கு சரிவு, கொஞ்சம் லைட்டாக மேற்கு சரிவு வருது, அப்புறம் மீதியெல்லாம் வடக்கு சரிவு வருது. வடக்கு சரிவு காடுலாம் மெயினாக சேரும், கொஞ்சம் மேற்கு சரிவு காடும் அது கூட சேர்த்து வருதுன்னு சொல்லலாம், சரிங்களா. அதே மாதிரி ஒரு மாமரம் வந்து உள்ளே இருக்குது. ஒரு மா இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியிலிருந்து வடகிழக்கு சைடு, அதாவது பொள்ளாச்சியிலிருந்து வடகிழக்கு சைடு வந்து லொக்கேட் ஆகிருக்குது. ஏரிப்பேட்டு ஏரியான்னு சொல்லலாம். ஏரிப்பேட்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டரு அந்த ரேஞ்ச் தான் வரும். அந்த ஏரியாவில் அந்த ஏரியாவில் தான் இந்த லேண்டு லொக்கேட் ஆகிருக்குது. ரோடு பேஸ்லேருந்து இந்த லேண்டு எவ்வளோ தூரம் உள்ளே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு 50 ஒரு 100 அடி தான் உள்ளே இருக்கும். இடையில வந்து ஒரு 30 சென்ட் லேண்டு, அதுவும் இந்த லேண்டு சேல் பண்ணுறவரோட இதே தான். அவர் என்ன பண்ணுறாருனா, வீடு ஃப்ரண்ட்ல இருக்கிற வீடு அவர் வச்சுட்டு மற்றபடி வந்து உள்ளக்கிற லேண்டு கொடுத்துறாரு. இந்த லேண்டு ஆக்சுவலாக வந்து ரோடு மேலே தான் இருக்குதுங்க. அவர் ஒரு ஃப்ரண்டேஜ் வந்து அவர் எடுத்துக்கிறங்காட்டி டேரெக்டாக ரோட்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக உங்களுடைய ஒரே ஒரு லேண்டுக்கு மட்டும்தான் அந்த ரோடே போகும். இதை தரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்துட்டீங்கல்ல வீடியோவில் பார்க்குறீங்களா, தரம் அந்த மாதிரி தான் இருக்கும். வீடியோலேயே அந்த எண்டில் வந்து உங்களுக்கு ஒரு வீடு கவர் ஆகி தெரியுதுங்களா, வீடு அதுதான். அங்கே தான் ரோடு இருக்குது. பிஏபி பாசனம் இருக்குதுன்னா பிஏபி வாய்க்கால் இருக்குது பார்த்துங்க. இந்த வழியாக தான் வந்து நம்மளுக்கு பிஏபி பாசனம் வந்து வருது. இது ஒரு ஏக்கரின் விலை, ஓனர் வந்து இதுக்கு பெர் ஏக்கருக்கு என்ன ரேட் கோட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 37 லட்சம் வந்து ஒரு ஏக்கருக்கு கேட்குறாரு. இது ஃபைனலானா இல்லை கம்மின்னு கண்டிப்பாக பேசிக்கலாம். 37 லட்சம் கேள்வி. இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி ரேட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி ரேட் நம்ம ரேட்டுக்கு முடிச்சுக்கலாங்க. அந்த லேண்டை பாருங்க, என்ன ரேட்டு உங்களுக்கு வந்ததோ ஓனரும் கொஞ்சம் முன்பின் வர வச்சு பேசி முடிச்சுக்கலாங்க. கிணத்துக்கும் பிரச்சனை இல்லை, நல்லா தண்ணி சோர்ஸ் நல்லா இருக்குது இந்த ஏரியா. உங்களுக்கு அந்த 2 நாளுக்கு கூட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர் ஆகிக்கும். அதுக்கப்புறம் லேண்டு சொல்லியாச்சு, ரேட் சொல்லியாச்சு. 2.5 ஏக்கர் 2.5 ஏக்கர் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை 2 ஏக்கர் 2.25 அந்த ரேஞ்சு அந்த மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம். எக்ஸாக்டாக நீங்கள் 2.5 தான் எடுக்கணுங்கிறது இல்லை, கொஞ்சம் உங்களுடைய ரேட்டை கன்வீனியன்ட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இதில் எடுத்துக்கலாங்க. இந்த லேண்டில் அந்த மாதிரி இருக்குது. இந்த லேண்டுக்கு இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா, 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தள்ளி பெரிய குளம் ஒன்று இருக்குது. ஸோ குளம் வந்து பார்த்தீங்கன்னா வற்றாத குளம், அதிகபட்சமாக அந்த குளம் வந்து மழை இருந்தாலும் இல்லைனாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் வற்றவே வற்றாதுங்க. ஸோ அதனால் வாட்டர் சோர்ஸுக்கு வந்து இது எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. வாட்டர் சோர்ஸ் வந்து இங்கே கொஞ்சம் நல்லா பெட்டராகவே தான் இருக்குது, அந்த பிகாஸ் அந்த குளம் இருக்கங்காட்டி. பொள்ளாச்சியிலேருந்து இந்த லேண்டு வந்து எவ்வளோ தூரத்தில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 கிலோமீட்டர் வந்து இந்த வடகிழக்கு சைடு, ஒரு 12 கிலோமீட்டர் பொள்ளாச்சிலேருந்து வந்தீங்கன்னா இந்த லேண்டு வந்து நம்ம இந்த லொக்கேட்டட் லேண்டு இந்த லேண்டுக்கு வந்து நம்ம வந்துடலாம். நல்லா வந்து காடும் வந்து மண்ணு நல்ல மண்ணு தான், நீட்டாக இருக்குது, பசுமையான ஏரியா.